பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண்ணன் வணக்கம். சில 1999ல பூஜை போட்டு 2000ல ரிலீஸ் பண்ண தெனாலி படம் தான் என்னுடைய முதல் படம். தயாரிப்பில் முதல் படம் வந்து தெனாலி. அது வந்து ஆர்கேஎஸ்எஸ் செல்லில் ஆயிடுச்சுன்ற இதே பேனரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் தயாரிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து எனக்கு டைமும் இல்லை, அது வந்து தோணவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ஷனில் பிஸியாக இருந்ததுனால கண்டினியூஸாக டைரக்ஷன்லேயே இருந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த தெலுங்கு படம் கன்னட படம்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது என்னோடய கேப்பில் வந்து நான் நடிக்க ஆரம்பித்தேன். நிறைய ப்ரொஃபஷ்னல் ஆகிடுச்சு இப்போ என்னோடய நடிப்பு நடிப்பு தொழில். ஸோ அந்த வகையில் அப்படி இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டன்ஸ் 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த ரெண்டு பேர் ஹரீஷ் சபரி அண்ட் சரவணன், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு மலையாள படம் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்ற ஒரு படத்தை வந்து நீங்கள் பாருங்களோ பார்த்துட்டு அதில் நீங்கள் நடித்து கொடுக்கணும், நாங்கள் டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அந்த படம் பார்த்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிது, சரி நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த ப்ரொடியூசர் வந்து அவர் கரெக்டாக அந்த தேதியிலெல்லாம் படம் பண்ண முடியல. ஸோ ரைட்ஸும் வாங்கல அவர். சரி இவங்க டைரக்ஷன் சொல்லி வந்தாங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து முடியாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி ஓகே நானே தயாரிக்கிறேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் 20 இயர்ஸ் மறுபடியும் ஆர்கே செல்லில் ஆயிடுச்சுல இந்த படத்தை நான் தயாரிக்கிறதுக்கு முன் வந்தேன். அந்த ரைட்ஸ் வாங்கிட்டு ஆக்சுவலாக போன வருஷம் பிப்ரவரியில் ஆரம்பிக்க வேண்டிய படம் இந்த வருஷம் பிப்ரவரி ஆச்சு. ஏன்னு உங்களுக்கு தெரியும், பிகாஸ் ஆஃப் கோவிட் வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ இப்போது அதுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சரியாக வந்து இந்த படத்தை வந்து இப்போ நான் தயாரிக்கிறேன். இந்த பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதம் கிட்டத்தட்ட 31 டேஸும் 32 டேஸும் வந்து அவுட்டோர், தட் இஸ் தென்காசி குற்றாலம் அந்த சரௌண்டிங்கில் வந்து 30-32 நாள் ஷூட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் வந்து ஃபாரினில் ஷூட் பண்ண வேண்டிய, இந்த கதை பிரகாரம் வந்து ஃபாரினில் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டம். அது வந்து ஏப்ரலில் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மார்ச் எண்டு ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா ஏப்ரலில் ஃபாரின் போகிறோம். அந்த எந்த ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஜெர்மனில் போய் படம் பண்ணணும், ஜெர்மன் இல்லைன்னா ரஷ்யாவில், ஏன்னா அந்த மலையாள படம் ரஷ்யாவில் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஜெர்மன் இல்லைன்னா ஜப்பான் இல்லை எங்கே எந்த ஊரில் அலோவ் பண்ணுறாங்களோ அந்த அந்த வெளிநாட்டில் போய் படம் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்கு வந்து சென்னையில் இருக்கும் பேட்ச்வொர்க்ஸ் மாதிரி. இதில் மெயின் ரோல் வந்து ஒரு ரோபோ ஒன்று நடிக்குது, அதனால் வந்து படம் பூரா சிஜி இருக்குது. இந்த ரோபோ வர சீன்ஸ் காட்சிகள் எல்லாமே சிஜி ஒர்க் இருக்கும். ஸோ இதுதான் அந்த படத்தை பற்றி. தட் இஸ் மலையாளத்தில் இந்த படத்தினுடைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன். தமிழில் வந்து நாங்கள் கூகுள் குட்டப்பன் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த குள்ளமான மனிதனுக்கும் அந்த பெரியவருக்கும் ஒரு ஒரு பாண்டிங் இருக்குது. அது படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர். இதில் வந்து ஹீரோவாக வந்து தர்ஷன், நம்ம பிக்பாஸ் போன வருஷம் இந்த சீசனில் சீசன் த்ரீயில் வந்து தர்ஷன் இருந்தார், அது அவங்களுக்கு தெரியும். ஸோ தர்ஷனும் ஹீரோயின் வந்து லாஸ்லியா, அவங்க அதே சீசனில் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க ஏற்கனவே வந்து 2-3 படங்கள் இருந்தாலும் இந்த படத்தை முதல்ல முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு பெரிய ரோலில் வந்து யோகி பாபு பண்ணுறாரு. அப்புறம் வந்து ராகுல், அவர் வந்து இந்த படத்தில் வில்லனா அறிமுகம். ஆல்மோஸ்ட் மூணு பேருமே இந்த படம் தான் அறிமுகம்னு நினைக்கிறேன், அறிமுகம் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க அது முன்னாடியே கமிட் பண்ண படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தால் அது வரும், இல்லைன்னா இந்த படம் தான் அவங்களுக்கு அறிமுக படமாக இருக்கும். ஒரு நல்ல படம்ன்றது வந்து பார்த்தவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அதை மேலும் நல்லபடியாக தமிழாக்கம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி
ஏன்னா மலையாள படம்ன்றது உங்களுக்கு தெரியும், அது ஒரு மாதிரி லைட்டாக வேலை போயிட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் காமெடி எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் அதை விட இன்னும் நல்லா சிறப்பாக வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதற்கு முழு பொறுப்பாக இருக்க போகிறது வந்து இயக்குநர்கள் சபரி அண்ட் சரவணன். ஸோ அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட், இந்த ஹோல் டீமுக்கு பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். நான் எனக்கும் சொல்லிக்கிறேன், நான் இப்போ ரொம்ப தயாரிக்காம அதில் ஃபாதர் ரோல் நடிக்கிறதுனால இந்த படம் நான் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது போன மார்ச்லேயே வந்து என்னுடைய நண்பர் கருப்பையா அவர் தான் வந்து எனக்கு 35 வருஷத்துக்கு மேலே நாங்கள் நண்பர்கள். அவருடைய அண்ணன் மக்கள் சரவணன்றது சரவணன் சொல்லி அவர் வந்து ஒரு காவியா ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருந்தாரு. இப்போ கல்லல் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பேர் இப்போ அவங்க வந்து இந்த படத்தை வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றி நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன மேட்ரு. மீட்ரு போட்டுக்கிறது வேற, மேட்ரு பண்ணுறது வேற. ஸோ மேட்ரு இப்போ வந்து அந்த தயாரிப்புக்கு வந்ததுனால பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ப்ளஸ் நடிப்பு வேறு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி தர்ஷன் யூ வாண்ட் டு டாக் சம்திங், பேசுனாங்க தைரியமா டைரக்ட் சபையில் இருக்க பெரியவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கடவுளாக கொடுத்த ஒரு 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 நிகழ்ச்சி இது. எனக்கு கொரோனாவில் ரொம்ப டைம் லேட் ஆகி படம் ஷூட் ஸ்டாப் ஆகி அப்படி இருந்துச்சு. அண்ட் அதுவும் நாங்கள் எல்லாருமே ரவிக்குமார் சாரோட படத்தை பார்த்து வளர்ந்தாங்க, அவங்க பேனர்லேயே எனக்கு படம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்யூ சார் சபரி சார் அண்ட் சரவணன் சார், அவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மலையாளத்தில் வந்து ஒரு ஹிட்டான படம், அது தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க, அதுவும் ரவிக்குமார் சாரோட பேனர்லங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், பிக் பாஸ்ல இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டு பையனாக நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க, ஸ்பெஷலாக மீடியா பத்திரிகையும் தொலைக்காட்சி நண்பர்கள். ஸோ அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் இதுக்கப்புறம் நமக்கு எல்லாரும் கிடைக்கணும்னு வேண்டி தேங்க்யூ ஸோ. அப்புறம் மலையாளத்தில் வந்து அந்த ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு ஜப்பான் லேடி தான் போட்டிருந்தாங்க. நான் பர்டிகுலராக வந்து லாஸ்ட்லியா செலக்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதாவது இலங்கை தமிழர்கள்லாம் வந்து புலப்பெயர்ந்து வெளிநாட்டில் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், ஒரு ஜப்பான் பொண்ணு ஒரு ஃபாரின் லேடி பண்ணுறது வந்து நம்ம படத்தில் தமிழ் படத்தில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. உலக சுற்று வாலிபல்லேருந்து மேல்நாட்டு மருமகள் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதை விட ஒரு இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்த ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவங்களாக இருந்து அவங்க இந்த இலங்கை தமிழ் பேசினா, அந்த ஹீரோயின் தமிழ் பேசினா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அப்போ தான் டக்குன்னு லாஸ்ட்லியா ஞாபகம் வந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த பிக் பாஸில் அந்த இலங்கை தமிழ் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாலும் சரி, காரமாக பேசினாலும் சரி, கோபத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க அந்த இலங்கை தமிழ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கேட்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சென்டிமெண்ட் வந்து தெனாலி படத்தில் கமல் சார் அந்த வருஷம் தான் பேசியிருப்பார். ஸோ அதே பேனரில் நான் வந்து இப்போ மறுபடியும் படம் பண்ணுறதுனால இந்த ஐடியா நான் கொடுத்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் அதை ரொம்ப பிடிச்சி ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு இலங்கை தமிழ் பெண்ணா அதில் நடிக்க போகிற இப்போ லாஸ்ட்லியா ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். முதல் தடவை பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து கே சிவகுமார் சார் இந்த படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ளையே சொன்ன விஷயம் வந்து, நீங்கள் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பொண்ணாதான் வந்து இந்த படத்தில் வர போறீங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்த வேலை இந்த லாங்குவேஜ் தான் நான் வந்ததில் கதைக்க போறேன். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தர்ஷனோட ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் வந்து நான் பார்த்தேன் மலையாளத்துல இருந்த படத்துக்கும் தமிழ்ல வந்து எந்த காலத்து கதாபாத்திரத்தை வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால எனக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த படத்துல. அதனால ரொம்ப சந்தோஷம்.
கேஸ் ரகுமான் சாருக்கு ரொம்ப நன்றி முதல்ல என்னை வந்து இந்த படத்துக்காக வந்து கூப்பிட்டதுக்கு. அது மட்டும் இல்லாம சபரி சார் சரவணன் சார் ரொம்ப நன்றி. அவங்க வந்து நான் ஸ்ரீலங்கால இருந்தேன், அந்த நேரத்திலேயே வந்து கதையை ஃபுல்லா வந்து எனக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரிஜினல் கதையும் அவங்க எங்க கேரக்டர் பில் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நாங்க எல்லாருமே இப்போ உண்டா இந்த படத்துல வந்துட்டோம். ஸோ நீங்க தொடர்ந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தை வந்து படம் பூஜைக்கு முன்னாடியே அதை வந்து வாங்கிக்கிறன் ஒன்று வந்த கருப்பையா அவருடைய அண்ணன் மகன் சரவணன் அவருக்கு மிக்க நன்றி. ஆன் பிஹாஃப் ஆஃப் சரவணன் அண்ட் அந்த கல்லல் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக கருப்பையா ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஆக்சுவலி இது வந்து இப்போ பண்ணோம்னா இங்கே சினிமா ஃபங்க்ஷனுங்கிறத காட்டிலுமே ஒரு பூஜைங்கிறத காட்டிலுமே எனக்கு குடும்ப விழா மாறுத்தாது. பிகாஸ் என்ன ரவிக்குமார் வந்து எனக்கு ஒரு 30-35 வருஷம் முன்னாடியே ஃப்ரெண்டு. ஸோ எந்த வித சினிமாவும் சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் 35 வருஷம் நல்லா பழகிட்டு வந்து எல்லாம் இந்த டயத்தில் இந்த படத்தை பற்றி பேச்சு வந்தது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ் போகுது. நம்பிக்கையில இந்த படத்தை நாங்கள் வந்து எல்லாருமே நாங்கள் ஒளிவிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ரிகார்ட்ஸ் வித் டைரக்டர் கே எஸ் ரகுமார். ஸோ உங்களுடைய சப்போர்ட்ல அதான் சொல்ற மாதிரி இது ஒரு தலைப்பிரசவம் மாதிரி தலைப்பிரசவம் மாதிரி இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா வளர்ந்து அது பெரியதாக ஆகிறது போதாமல் இந்த சினிமா வந்து புதிசாகி வெளியானதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி பிளஸ் எல்லாருமே சப்போர்ட் வச்சுதான் மிகப்பெரிய சக்சஸ் வரணும்னு எல்லாரோட இறைவனை கேட்டுக்கேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்தது இந்த படத்துல வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான ஒரு வில்லன் கேரக்டர் அது. நீங்க படம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது யார் பண்ணணும்னா நம்ம டைரக்டர்ஸ் வந்து ராகுல்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ராகுல் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இந்த பிராங்க் ஷோலாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப யூடியூப்ல ஃபேமஸ் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. திடீர் கோவம் பண்ணுறாரு, திடீர் டான்ஸ் ஆடுறாரு, திடீர் சிரிப்பார். படத்துலேயும் அந்த மாதிரியே இருக்கு ஒரு கேரக்டர் ஒன்று வச்சிருக்கு. ஸோ ராகுல் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நன்றி பேசுகிறார் சார். சபரி சார் அண்ட் சரவண சார் உங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு யூடியூபருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுப்பாங்க கூட நினச்சி கூட பார்க்கல. என்னை இந்த மேடல் உட்கார வச்சதுக்கும் நன்றி. அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் பற்றி ஒரு சின்ன வார்த்தை. ஏன்னா ஒரு டேலண்ட்டை பார்த்து அவர் வந்து பின் அதாவது எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ஆனால் நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் சபரி சார் என் சரவணன் சார் என்னை வீடியோ காட்டி இந்த பையன் நல்லா பண்ணுறான் கூப்பிட்டுன்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். அண்ட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தை இல்லை. கண்டிப்பாக இதில் வச்சு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தை சார் ரொம்ப நன்றி சார். ஸோ தேங்க்யூங்க சார். வார்த்தை இல்லை, கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்ல பேசிடலாம் சார். நன்றி சார். என்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்காரு. அவரை முதல் முதல் இயக்க போகிறார். அதனால தான் எங்கள் குடும்பத்தில் பெரிய குடும்பம் இன்னைக்கு வந்து பெரிய குடும்பம் நான் டைட்டில் வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி என்னோடய குடும்பம் ஒரு போச்சு. அதில் நிறைய பேர் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் ஏன்னா என்னுடைய படங்கள் நிறைய ஒரு 47 படம் பண்ணிட்டதுனால முதல்ல ஒரு 3-4 படத்துக்கு பூஜைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரும் வர்றதில்லை, போடாது போர் அடிக்கடி பூஜை போட்டுருந்தாங்க, 3 மாதத்துக்கு ஒரட்டி பூஜை போடுறேன் அப்படின்ட்டு வர்றதில்லை. பட் இன்னைக்கு வந்ததுக்கு அவங்க குடும்பம் பூரா நிறைய வந்ததுக்கு காரணமே வந்து சபரி என்னுடைய அண்ணன் மகன் வந்து முதன் முதல்ல இயக்க போறாரு அப்படிங்கிறதுனால
அதுக்காக தான் வந்தாங்க. ஸோ குடும்பத்தார் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலாக ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் வந்து என்னுடைய மனைவி கற்பகம் தான் தயாரிப்பாளர் தெனாலி பண்ணும்போது. அதே ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஆயிடுச்சு. தட் இஸ் நான், என் குடும்பம், கற்பகம், என்னுடைய டாக்டர்ஸ் ஜனனி, மாளிகா, ஜஷந்தி, இவங்க அஞ்சு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த கம்பெனி உருவாகிருக்கு. ஸோ ஃபர்தராக கூட நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு. என்னுடைய அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் புதிய இயக்குநர்களை வச்சு சின்ன சின்ன படங்கள், பெரிய படங்கள் சான்ஸ் வந்தால் பண்ணலாம். ஏன்னா பெரிய படங்கள் பண்ணணும்னா முதல்ல பெரிய ஆர்டிஸ்ட் டேட்ஸ் கொடுக்கணும். அப்படி பண்ண வரும்போது அதுவும் பண்ணலாம். இல்லைனாலும் சின்ன படங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அரவிந்த் பிஎம்டபிள்யூன்னு ஒரு கதையை கொண்டு வந்து சொன்னார் அரவிந்தன். அவர் வந்து என்னுடைய ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக இருக்கிறார். அவரும் அவருடைய குரூப்போட டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்காது. இது முடிஞ்ச முடியும் போதோ இல்லைன்னா அது முடிகிறதுக்கு முன்னாடியோ அந்த படம் அனௌன்ஸ் பண்ணி அதுவும் பண்ணலான்னு இருக்கேன். அந்த படத்தில் ஹீரோவாக வந்து நான் டைரக்டர் விக்ரமன் சாருடைய சன் கனிஷ்கா இருக்காரு, அங்கே கழுவிட்டா கனிஷ்கா வந்திருந்தார் இன்னைக்கு பூஜைக்கு. விக்ரம் சாருடைய சன் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவரு எல்லா ஒரு ஹீரோவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டு இருக்காரு. சாங்ஸு, டான்ஸு, ஃபைட்ஸு, அப்புறம் அந்த நடிப்பு ஆற்றல் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு நல்ல ஒரு ட்ரெயின் ஆகிருக்காரு. அதனால் அந்த வாய்ப்பு, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு வேறு வாய்ப்பு வந்ததுன்னா அது நான் கொடுத்து வைக்கலன்னா இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய அடுத்த படத்தினுடைய ஒரு முயற்சி. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை ஆரம்பிக்கலான் இருக்கேன். அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் சபரி அண்ட் சரவணன் ஒரு சில வார்த்தைகள். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் சபரி. என்னை வாழ்த்து வந்திருக்கும் அப்பா அம்மா மற்றும் குடும்பத்தினர், ப்ரெஸ், மீடியா, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த மேடைக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி ஆசையில் தான் இருந்தோம், நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்ட் கன்சூமர் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கள் ஒரு நல்ல படத்தை நாங்கள் வந்து ரீமேக் பண்ணுறோன்ற திருப்தி எங்களுக்கு இருக்கு. ஸோ நாங்கள் யார்கிட்ட வேலை கற்றுக்கிட்டோமோ, ஸோ அவர் ப்ரொடக்ஷன்லேயே இந்த படம் எங்களுக்கு அமைஞ்சது. நாங்கள் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அவரையே டைரக்ட் பண்ண போகிறது ரொம்ப ஹானர்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதுதான், ஸோ இது என்னோட முதல் மேடை பேச்சு. ஸோ ஏதாவது தவறாக பேசினா மன்னிக்கும். நன்றி, தேங்க்யூ. இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லா நல்ல படங்களையும் நல்லா நல்லபடியாக எல்லாமே வாழ்த்தி மக்களை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களையும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும், எங்கள் படத்தையும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சரி, எங்கள் அப்பா அம்மா எல்லா ஃபேமிலியில் வணக்கம். குருநாதர் கேஎஸ் விக்மாஸ் அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நஷ்டமாக ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பெரிய டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது அதுவும் ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டு ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் கூட ரொம்ப கஷ்டம். நாங்கள் ரொம்ப ஆக்சுவலாக வந்து நிறையா ப்ரொடியூசர்லாம் தேடி இருக்கோம். இதெல்லாம் எங்கள் டைரக்டர் பார்த்துருக்காரு. அவருக்கு இன்னும் கேட்பார், பண்ணிருந்தா நல்லா வந்துருக்கிற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுவார். பட் நம்ம இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணலாம், நல்ல கதை, நல்ல கதை வந்து எங்கள் ரைட்டர் போட்டு காமிச்சோன்னே எங்கள் ரைட்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கள் புதுசரை பேரி அவர்கிட்ட பார்த்து அவருக்கு ரொம்ப பார்த்தோம்னா அவரே நானும் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப, நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப திக்கெஸ்ட் ஃப்ரெண்டு. டைரக்டர் கஷ்டத்தில் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே இந்த படம் டைரக்டர் போட்டு முடிவு பண்ணி நாங்கள் டைரக்டர் போய் கேட்டோம், புதுசரை தேடணும், கிடைக்கல. அதனால் டைரக்டர் வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த படம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்டராக வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. என்னென்னா, ஒரு குருநாதரை வைத்து ஒரு இயக்குனர் வந்து இயக்குறத வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு குருநாதரை ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கிற வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப கிடச்சிருக்கு. இது வந்து எவ்வளோ பேருக்கு கிடைக்குன்றதே எங்களுக்கு தெரியல. இந்த வாய்ப்பை நாங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். இப்போ சபரி சொன்ன மாதிரி ஒரு நல்ல படங்களுக்கு எப்பவுமே நீங்கள் நல்லதே கொடுத்துருக்கீங்க. இது ஒரு நல்ல படம். இந்த படத்துக்கு நம்மளுடைய ஆதரவு எப்படி கிடைக்கும்ன்றது நான் கேட்டுக்கிறேன். நன்றி.
ஸோ இப்போ நீங்க ஏதாவது உங்க கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம் சார். அந்த படத்துல பையன் ஹீரோனா கூட அப்பா தான் கதைநாயகன், படம் ஃபுல்லா அவ்வளோ இருக்கு. நீங்க அந்த மாதிரி இருக்கிறனால அந்த மாதிரி ரோல் நடிச்சது கொஞ்சம் சீரியஸான ஆனது, கோவப்படுறது உங்களுக்கு நடிக்கிறது அந்த அனுபவம் எப்படி இருக்கு? கதை நாயகனா முதல் தக்க நடிக்க நினைக்கிறீங்க? கதை நாயகன் இல்லை, ஆக்சுவலா ஃபாதர் ரோல் தான் அது. கதை நாயகனா நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ, அதாவது சொல்றதுக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு. அதாவது மதில் அப்படின்னு ஒரு படம், அது வந்து டெலிஃபிலிம் ஜி தமிழ் வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 100 மினிட்ஸ் டெலிஃபிலிம், வந்து டைரக்டர் வந்து மித்ரன் செவகன். அந்த படத்துக்கு என்னை வந்து அப்ரோச் பண்ணும்போது, சார் நீங்கள் தான் லீட் ரோல் இருந்தாங்க, இப்போ சும்மா இருப்பா அப்படின்னு தான் இல்லை சார், அது கதையே அந்த மாதிரி தான். ஒரு வயசான ஒரு 58 வயசு நிரம்பிய ஒருத்தருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பிரச்சனைகள் தான் சொல்லி அந்த கதை சொன்னாங்க. சரி இன்ட்ரெஸ்டாக இருந்தது. 8 மாதம் வரை வீட்லேயே உட்காந்து செம்ம போர் அடிச்சுது, வீட்டில் வெளியே போகலாம் சொல்லி கூட இல்லை இல்லை அது பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் பண்ண. அது கதை நாயகன். பட் இது வந்து இது நாங்கள் கொஞ்சம் நிறைய மாற்றிருக்கோம், தமிழுக்காக கொஞ்சம் மாற்றிருக்கோம். மெயின் கண்டென்ட் அதுதான், அந்த மலையாள படத்தினுடைய கண்டென்ட் தான். பட் இருந்தாலும் இதில் வந்து ஹீரோயின் டூயின் பாடி ஒரு ஹீரோயின் இருந்தால் தான்ப்பா ஹீரோ, எனக்கு ஹீரோயின்லாம் கிடையாது. இருக்கு ஒரு அந்த படத்தில் ஒரு ஓல்டு ஹீரோயின் இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஃபாதர் ரோல் தான். யாராவது அந்த படத்தை கிடக்கோ அந்த ஃபாதர் ரோல் நீங்கள் பண்ணீங்களா தான் கேட்பாங்க, ஹீரோயின் பண்ணீங்களா கேட்பாங்க, நீ தெரிஞ்சே கேட்குறீங்க. ஸோ இட்ஸ் ஃபாதர் ரோல். ஆனால் அவர் வந்து மிகச்சிறந்த நடிகர், அந்த அந்த மலையாள படத்தில் நடிச்சவர். அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட்டு ஹீரோ இவர் தான், தமிழுக்கு ஏற்ற கொஞ்சம் சில ஈரோட்டாயிரம் கொஞ்சம் சில மாற்றிருக்கோம். அந்த இதில் சாங்ஸ்லாம் இல்லை, இல்லை சாங் இருக்கு, எண்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம். எனிபடி எஸ் சார் கேட்கலையே பார்த்தேன், பார்க்க முடியல ரொம்ப நாள் கழிச்சு. இனிமேல் ஒரு சினிமா தான் சொல்லிட்டாரு, அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சரி சரி அப்படி இல்லை, அவர் சினிமா தான்ன்றதால நான் தான் அவர் இயக்க போகிறேன் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும். ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவையாவது அவர் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார். ஏன் நான் பண்ணுறது இல்லை அப்படின்னா, சரியாக நிறைய ஒர்க்கில் இப்போ இந்த பக்கம் பாலிடிக்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பேசுறது இல்லை, அதே கேட்பார் என்ன சார் பாஸ் மறந்துட்டீங்களா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு நானும் நீ தான் போவோம் அவர் வீட்டுக்கு 5-6 மாதம் இருக்குமா, 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி மறுபடியும் அந்த ராணா கதையை ஒரு வாட்டி நான் கேட்கணும் மறந்துட்டேன் நான், இது மாதிரி வேகம் தான் ஞாபகம் இருக்குது, மறுபடியும் சொல்லுங்கன்னு. ஒன் டே டைம் கொடுங்க சார், நான் ஃபுல் ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி ஸ்கிரிப்ட், அது ரெடி ஸ்கிரிப்டை ஃபுல்லாக பார்த்துட்டு மறுநாள் போய் நானும் இவனும் போய் சொன்னோம். கூட வேறு யாரும் நம்ம கமலேஷ் 3 பேர் போய் சொன்னோம், கேட்டுட்டு ஒரு 1 ஹவர் கிட்டக்கிட்ட ஃபுல்லாக சொன்னேன். ஆய் நான் சப்ஜெக்ட் இது வந்து ரொம்ப ஆசையாக இருக்கு பண்ணோன்னு, ஆனால் அதுக்கு இன்னொரு கொஞ்சம் உடம்புல வலுவு வேணும், வந்த உடனே அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் தவிர அது எப்போ பண்ண போகிறாரோ இல்லை வேறு யாருக்காவது பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுறாரா அதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் என்ன எப்போ நடக்குதோ அதுதான். அதனால் அவரோட படம் பண்ணுறதுன்றத விட அவரோட கண்டினியூஸாக நான் வந்து டச்சில் தான் இருக்கேன். அதனால் அவர் படம் பண்ணுறதும் பண்ணாதது வந்து இந்த பெரிய நான் மார்க்கெட்டபிள் ஆர்டிஸ்ட்னா அவங்க தான் நினைக்கணும், யாரை வச்சு டைரக்ட் பண்ணுறது, யாரை டைரக்டராக போடுறது அப்படின்றது. ஸோ நாம் டிசைட் பண்ண முடியாது. தேங்க்யூ மகேஷ். தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த படம், தேட்டர் ரிலீஸுக்காக தான் இது பண்ணுறோம். எடுத்து முன்னாடி சேர்த்தோம்னா நான் அது வேற கண்டிஷன், அது நான் அக்ரிமெண்ட் தனியாக போட்டிருக்கேன், அதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நான் ஃபுல்லாக இருக்காது, நான் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நான் இருக்காது ரிலீஸ். அதனால் வந்து இது ஓடிடி பிளாட்ஃபார்முக்காக எடுக்கிற போட்டால் வந்து அது இது வந்து ஓடிடிலையும் வரும், அது வந்து ஆஃப்டர் ரிலீஸே வரும். இப்போ இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த படம் வந்து நான் தியேட்டருக்காக தான் நான் செய்கிறேன் இல்லை.
இல்ல மாற்றுக்காக அந்த பேஸ் அதுதான், அந்த அந்த படத்துல இந்த மலையாள படத்துல இருக்கிற பேஸ் அதே தான், அதை வந்து மாற்றம் இல்லை. பட் நீங்க அந்த மலையாள படம் பார்க்கும்போது, இப்ப நானே அந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இருக்குது, ஏன்னா எனக்கு மலையாளம் வேற தெரியாது, அதனால அது பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அதெல்லாம் வந்து மறுபடியும் நான் காமெடி எல்லாம் யோகி பாபு வச்சு, இவருடைய ஃப்ரெண்டா யோகி பாபு வச்சு, அது வந்து நிறைய சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம், சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து மாத்திருக்கோம். ஆனா மெயின் கண்டென்ட் அதே தான், அதுல வந்து மாற்றம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி மலையாள படத்துக்கு வந்து கதை இருக்குன்றது ஒத்துக்க வேண்டிய விஷயம். நிறைய படத்துல வந்து மலையாள படத்துல வந்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஆனால் தமிழ்லும் அந்த மாதிரி படங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் படம்னு போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து வெறும் கதையை மட்டும்தான் நான் பார்ப்பேன், அந்த ஹீரோனுடைய இமேஜை நான் பார்க்க மாட்டேன், அந்த ஹீரோ இமேஜ் ஏற்ற மாதிரி நான் படம் பண்ண மாட்டேன், கமர்ஷியலா பண்ண மாட்டேன்னு நம்ம சொல்றது தப்பு. ஏன்னா அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருந்தாதான் அந்த ஓப்பனிங் வரும், அந்த ஓப்பனிங் இருந்தாதான் அந்த படத்துக்கு அவரை செலவு பண்ணி அந்த படத்தை திருப்பி எடுக்க முடியும். அதனால ஒரு படம் நம்ம எந்த படம் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி, இப்ப இந்த சின்ன படங்கள் எத்தனை படங்கள், நல்ல படங்கள், நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வருது, அதெல்லாம் கூட ரீமேக் மதர் லாங்குவேஜ் போயிருக்கு. அது மாதிரி இங்க நிறைய படங்கள் பண்றாங்க, பட் ஒரு ஹீரோ ஒரு இமேஜ் வந்ததுக்கு அப்புறம் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் இமேஜ், அதுக்கேற்ற மாதிரி தான் படம் பண்ண முடியும். இப்ப விஜய் என்னை கதாநாயகனை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு கருத்தை சேர்ந்து ஒரு படம் பண்ணேன்னா அது என்ன, அந்த அது கேள்விப்படும் போது உங்களுக்கு வந்து மாஸ் குறைஞ்சிடும், மாஸ் குறைஞ்சிச்சுன்னா ஓப்பனிங் வராது, ஓப்பனிங் வரலன்னா காசு வராது, காசு வரலாம் அந்த படத்துக்கு வர செலவு பண்ண முடியாது, முதல்ல அந்த ஹீரோஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது இல்லையா. அதனால இமேஜ் உள்ள ஹீரோஸுக்கு படம் பண்ணும்போது அது வேற ஸ்டைல், ஏன் அங்கேயே அதே மாதிரி இருக்கேன். இப்போ மலையாளத்திலேயே வந்து இப்போ மோகன்லால் சாரோ இல்லை மம்முட்டி சாரோ அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் திலீப் அவங்களுக்குலாம் பண்ணும்போது அவங்க கதை அம்சத்தோட தன் கமர்ஷியலும் இப்போ ஜாஸ்தியாக தான் பண்றாங்க. இப்போ நான் ரீசெண்டாக அந்த நடிச்சவங்களோட நான் அது சித்திக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட நான் இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஒரு படம் பண்ணுறேன் நான், ஜீவா அப்பாவும் அவர் சித்திக்க நடிக்கிறார். அவரு கேட்கும்போது இப்பதான் வந்து அங்க அந்த மாதிரி சுவாசம் எடுக்கிறது இல்லை சார், டே நைட் பண்ணி பதினஞ்சு நாள் படத்தை முடிக்கிறதெல்லாம் பண்றது இல்லை, நிறைய அங்கேயும் டைம் எடுத்துதான் பண்றாங்க, ஏன்னா அங்கேயும் கமர்ஷியல் இது நிறைய வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நல்ல படங்கள் எல்லா லாங்குவேஜிலும் தான் வருது, அது மலையாளத்தில் மட்டும் இல்லை, அது தமிழ்லையும் தான் வருது. தமிழ்நாட்டில் குட்ட பொண்ணு பேர் வைக்கிறது இல்லை, எங்க இருக்கீங்க எங்க, அந்த குழந்தை நான் கேட்கலையே, அவர் அவரை பார்க்கலையே, அவர் வரலா, அவர் பேசலன்னா அந்த ப்ரெஸ் மீட்டே இல்லையே. இங்க பயன் சார் சொல்லுங்க, தமிழ்நாட்டுல குட்ட பொண்ணு பேரு அதிகமா வைக்கிறது கரெக்ட், நான் குள்ளமணி தான் நினைச்சோம், குள்ளமணியில போது ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு, ஏன்னா அந்த படத்துல ஒரு நீங்க பிறந்த படம் பார்த்தீங்களான்னு தெரியல, அது ஜாலியான போர்ஷன்ல குட்டப்பால் குட்டப்பால் கூட்டா கூட அந்த எண்ட்ல ஒரு ஃபீல் வரும், குட்டப்பால் கூட்டும்போது அது குள்ளமணின்னு கூட்டும்போது அது அந்த ஃபீல் குறைஞ்சிருது, சொல்றதுக்கும் வந்து அது இதாக இருந்தது. இன்னும் கூட நிறைய டைட்டில் ட்ரை பண்ணோம், பட் அதை விட இது இப்ப குட்டப்பால் இருக்குல்ல, கட்டப்பால் எடுத்துக்கிறீங்களா குட்டப்பால் எடுக்க மாட்டீங்களா, குட்டப்பால் மண்டியில குட்டப்பால் இல்ல இல்ல குட்டையா இருக்கிற வந்து ரே குட்டையா குள்ளமணி குட்டையா அப்படின்னு கூப்பிடுவோம், அந்த மாதிரி குட்டப்பொருள் இனிமே கூப்பிட்டு போட்டுமே, ஏ குட்டப்பா அப்படின்னு கூப்பிட்டு போட்டுமே, கட்டப்பா ஒத்துக்கிறீங்கல்ல கட்டப்பா இங்க யாராவது கூப்பிடுறாங்களா, ஆனா பாகுபலி பார்த்ததுக்கு அப்புறம் கட்டப்பா இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு, அந்த மாதிரி இது ஆகுமே அப்படின்றதுக்கு ஒரு பண்ணோம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஆக்டா இருக்கு. ஒரு டைரக்டர் வருஷத்துக்கு ஒரு படம் தரதே பெரிய விஷயமா இருக்கு, அப்படியே ரிலீஸ் ஆனாலும் 10,000 பஞ்சாயத்து இருக்கு, என் கதை உன் கதை இவ்வளவுதான் இருக்கு, அது எப்படி ஒரு படம் அந்த 47 அவ்வளவு ஈஸியா, அதுவும் எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஒரு பீரியட் இருந்தாங்க, அது எப்படி முடியுது, இந்த யங் டைரக்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆக்சுவலா? Thank you. 47 films எப்படி பண்ணுன்னு எனக்கே தெரியலடா, அந்த அது அவ்வளவு ஈஸியா பண்ணீங்க,
30 வருஷம் ஆச்சு, 31 இயர்ஸ் ஆச்சு. பட் அந்த பீரியட்ல எல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 3 படம்லாம் பண்ணியிருக்கேன். 3 படம் ஒரே வருஷத்துல, 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு வருஷத்துல. அது ஏன் உங்களுக்கு வந்து படையப்பா வந்து சிரஞ்சீவியை வச்சு, மெகாஸ்டார் சிரஞ்சீவியை வச்சு அங்க ஜனவரி 1st ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, நட்புக்காக தெலுங்கு சினேகம் கோசம்னு. ஏப்ரல் 10th வந்து படையப்பா ரிலீஸ் ஆச்சு. இந்த 100வது நாளும் இது முதல் நாளும் ஒரே நாள். அது ரெண்டு பேர் கடந்து வந்து ஏஎம் ரத்னத்துக்கு வந்துச்சு. அவரு அவர்தான் ப்ரொடியூசர். அது ஸோ இப்படியெல்லாம் அந்த படங்கள் பண்ண முடிஞ்சுது. இன்னைக்கு என்ன மாதிரி ஃபாஸ்டா பண்றவங்க கூட அந்த மாதிரி பண்றதுக்கு முடியல. காரணம் வந்து வியாபாரங்கள் வந்து மாறி போச்சு. இப்போ அப்பெல்லாம் வந்து இப்ப சௌத்ரி சார் டேப்ல உட்காந்து அவர் மியூசியில கை வச்சாருன்னா ரெண்டு படத்தை வித்துருவாரு. என்னவா தரா முப்பத்தையா குடி அப்படிவாரு. சாச்சா ஜாஸ்தியா இருக்கோ, போன படத்துல சம்பாதிச்சு இல்ல குடியா அப்படின்னு. சரி சரிச்சா அப்படின்னு போயிடும். அடுத்த படம் வரும்போது அது என்ன பெரிய படம், அது நான் போட முடியும் சார் போன படத்துல. சரி 35 கொடு இல்ல சார், சரி போய போய இப்படியான ஒரு டேபிள்ல ஒரு நாள்ல வந்து ஒரு படத்தை முடிச்சிருவாரு. பட் இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா எல்லாம் கோடிகள் ஆயிடுச்சு. அது இல்லாம அந்த மாதிரி வியாபாரம் இப்ப பண்ண முடியல. லாபம் பெருசா வரலாம், படங்கள் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கணும்னு ப்ரொடியூசர்ஸ் நினைச்சாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ லாபம் வர்றதும் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால குறைஞ்சிருச்சு படங்கள். அது இல்லாம இயக்குநர்கள் வந்து நிறைய நல்ல பெரிய சக்சஸ் கொடுத்த இயக்குநர்கள் கூட அடுத்த வருஷம் அடுத்த படம் பண்றதுக்கு 4 வருஷம் ஆச்சு. என்ன என்னுடைய அசிஸ்டன்ட் வந்து அருவி பண்ணானே அருண், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சுன்னா இவங்களோட ஒப்படைங்கிறவங்க ஆகணும். ஆனா ஒரு படம் சக்சஸ் இந்த அருவி எவ்வளவு பெரிய ஹிட்டு, அடுத்த படம் இன்னும் வரல எனக்கு. ஆனா அந்த ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது காலத்தின் கட்டாயம். அது வந்து வேற, ஏன்னா மீடியாவும் பெருசாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் 50 பேர் தான் இருந்தாங்க ப்ரெஸ், இன்னைக்கு 300 பேர் இருக்காங்க. இங்க இடம் இல்லைன்னு சொல்லிதான் இன்னைக்கு கம்மியா கூப்பிட்டுருக்கோம். அது மொத்தமா கூப்பிட்டாரு. அந்த மாதிரி மீடியான்றது நான் வந்து இதை மட்டும் சொல்லல, சினிமாவும் வளர்ந்துருச்சு, டிவியும் ஓடிடி அது நிறைய வளர்ந்துருச்சு. அட் சேம் டைம் காம்படிஷனும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்க, புதுசா வந்துட்டே இருக்காங்க. நான் வந்து லாஸ்ட் இயர் 19 வந்து 8 படம் நடிச்சேன். 8 படமும் புது இயக்குநர்கள் தான். 8 films, all the 8 films, எல்லாமே new face directors தான். ஆனா அதுல ஹிட் கொடுத்தவங்களும் சும்மா தான் இருக்காங்க, அதுல பிளாப் கொடுத்தவங்களும் சும்மா தான் இருக்காங்க. ஒண்ணு புரியுமா இருக்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் அந்த கோமாளி படம் எவ்வளவு பெரிய ஹிட். ஜெயம் ரவிக்கு வந்து அவருடைய இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள்லயே அதிக வசூல் பண்ண ஒரு படம். அந்த டைரக்டர் இன்னும் அடுத்த படம் ஆரம்பிக்கல. அது அவங்களே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிறாங்க சில. அது இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கெல்லாம் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும்னு தோணல. ஒரு படம் முடிச்சுமா ஒரு ரெஸ்ட் சார். என்னுடைய அசிஸ்டன்ஸு தசாவதாரம் முடிச்ச உடனே அடுத்த 2nd நாள் நான் வந்து வேற படத்துக்கு பூஜை பண்ணோம். அது இந்த படம் ஒர்க் பண்ணா 3 அசிஸ்டன்ட்ஸ் வரல, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவங்க சொன்னா சார் இவ்வளோ பெரிய படம் பண்ணிட்டு எப்படி சார் மைண்ட், நான் ஒர்க் பண்ண அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கே அவங்களுக்கு மைண்ட் செட் வந்து வரல. நான் சொன்னேன் அப்ப நீங்க எல்லாம் டைரக்டர் இருக்கீங்க எப்படி படிப்பீங்கன்னு. சார் இப்படி எல்லாம் எங்களால் பண்ணேன், மண்டை காயிடு சார், சூடாயிடுச்சு சார் மண்டை. திங்க் பண்ண வேணாம், முதல்ல ரிலாக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு மாசம் வந்து நாங்கள் டூர் போக போறோம் அசிஸ்டன்ஸுக்கு அந்த மாதிரி. ஸோ அவங்க தான் இன்னைக்கு டைரக்டர்ஸ் ஆயிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தால் தான் நீங்க டைரக்டர்ஸ் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு முடிச்சுட்டு அந்த சக்சஸோ ஃபெயிலியரோ அடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் பிடிக்கிறதுல இருந்து அவங்கள அந்த கதை விவாதத்தில் உட்கார்றதுலேருந்து தே நீட் டைம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு இப்போ. அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் முடியல. என்னால முடிஞ்சிருக்கு, நான் எப்போ கண்டினியூஸா ஒர்க் பண்ணி பழகிட்டேன். நான் அசிஸ்டண்டா இருக்கும்போதே அப்படிதான், ஒரு படம் முடிஞ்சா ஒரு படம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அது அதுக்கு மேல என்ன சொல்றது. தேங்க்யூ ஃபார் தட். 50 பிக்சர்ஸ் டைரக்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நான் என்னுடைய ப்ரொடக்ஷன்ல பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. அது எனக்கு அடுத்த ப்ரொடக்ஷன்ல பண்ணது எனக்கு வந்து தன்னாலே பண்ணிட்டேன். ப்ரொடக்ஷன்ல போதும் எனக்கு வந்து அந்த இளம் இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது எந்த அளவுக்கு முடியுதுன்றது பார்க்கணும். தென்னாலி இன்னைக்கு 20 வருஷம் ஆனால் அவ்வளோ ரெஸ்டி பார்க்கணும். காமெடியாக போச்சிங்கன்னா 20 வருஷங்களுக்கு நீங்களும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்பீங்க. தென்னாலி பார்ட் 2 வரும். ஐடியா தென்னாலி பார்ட் 2, பச்சை தந்திரம் பார்ட் 2, இது மாதிரி நிறைய படையப்பா பார்ட் 2 எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க.
நான் வந்து இது வரைக்கும் நான் நினைச்சது வந்து ஒரு கதை வந்து ஒரு நாங்கள் செலக்ட் பண்ண கதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கமல் சார்கிட்டையும் சொல்லியிருக்கோம், ஆனால் அது அவர் எப்போ பண்ணுறாரோ தெரியாது. அது ஒரு ப்ரொடியூசராக இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி. அதுக்கு அந்த கதைக்கு வந்து பஞ்சதந்திரம் டூன்னு வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு எண்ணம் இருக்கு. அது ஒன்று தான் அந்த டூவில் நான் என்னுடைய படங்களில் நினைச்சது. மற்ற எந்த படத்தும் எல்லாரும் சொல்கிறாங்க சார் வரலாறு டூ வருதாங்க வில்லன் டூ வருது, இதெல்லாம் இல்லை. நான் வந்து திங்க் பண்ணவே இல்லை அதை பற்றி. எனக்கு இந்த டூ வைக்கிறது பர்டிகுலராக வந்து எனக்கு ஐம் நாட் ஆக்சுவலி சோ மச் இன்ட்ரெஸ்ட் இதில் காமிக்கல எனக்கு. ஏன்னா டூன்னு வச்சாவே அதுதான் அதை பார்த்து விட கம்பேர் பண்ணுவாங்க. அது நான் இந்த மனோகாலத்தை விட சொன்னேன், அந்த ஸ்ரீதர் சாருடைய படம் இருக்குல்ல அந்த காதலிக்க நேரங்கள், அது அவர் தான் ரைட்ஸ் வச்சிருக்காரு பண்ணுன காதலி. நீ வேற ஏதாவது கைட்டு வச்சுக்க என்னன்னா நீ என்ன சூப்பராக பண்ணா கூட அவன் வந்து ஏ நாகேஷ் மாதிரி வருமா அது வாழை யார் மாதிரி பண்ண முடியுமா, அந்த கேரக்டர் வேறு யார் பண்ணாலும் அவங்க கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பேரிசன்லயே அந்த படம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். இல்லை நல்லா பண்ணா கூட அதுக்கப்புறமா நல்ல ரன் ஓடி அதுக்கப்புறம் பின்னாடி வேணா அது வேணா பெருசாக பேசலாம். ஒரு சில படங்கள் தான் அந்த டூர்னும் போது அந்த கம்பேரிசன் மீறி நல்லா பேசப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பில்லா சொல்லலாம், பாசமலர் கிழக்கு சமையல் கிழக்கு சமையல் தான், ஏய் இது பாசமலர் மாதிரி இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இதே ஒரு ஆக்ஷன் பிலிம் எடுத்தா நீங்க பாரதியில் ஒரு படத்தை கம்பேர் பண்ணி ஏ என்ன ஆசை சேசு இதை போய் இது பெருசா எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. சூரியன் படம் பார்த்துட்டு என்ன அந்த மாதிரி வரல, இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ரொம்ப நல்லாவும் பேர் இருந்தது அது சூரியன் வந்து ஹார்ஸ் சேஸ். ஆனால் கம்பேர் பண்ணுவாங்க உடனே அதை. ஸோ அந்த கம்பேரிசன் கூடாதுன்றதுனால தான் நான் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் போகிறது. தேங்க்யூ.